ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு எல்லாருக்கும் முக்கியமான பிரேக்கிங் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இன்று கேரள அமைச்சரவை நடத்த உள்ள போராட்டத்தில் திமுகவும் பங்கேற்கும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை பன்னாட்டு கணிதத்தமிழ் மாநாடு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, டெல்லி சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் ஆம்னி பேருந்துகள் தாம்பரம், போரூர், சூரப்பீடு ஆகிய 3 இடங்கள் நின்று செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி வழங்கப்படும் என சென்னை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழக அரசுடன் போக்குவரத்து சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. இதனையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெறும் என போக்குவரத்து சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பிப்ரவரி 8ஆம் தேதியான இன்று வியாழக்கிழமை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் பி.என். ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, TNPSC Group 4 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் சென்னையில் பிப்ரவரி 11ஆம் தேதி தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, மொபைல் பிளே ஸ்டோரில் இருந்து 220 போலி கடன் வாங்கும் அப்ளிகேஷன்களை கூகுள் நீக்கியுள்ளது. செப்டம்பர் 2022 முதல் ஆகஸ்ட் 2023 வரை பிளே ஸ்டோரில் இருந்து 2200 போலி லோன் ஆப்ஸை அகற்றி பயனாளர் பாதுகாப்பதில் கூகுள் தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணிக்காக பாஜாவின் கதவுகள் என்றும் திறந்தே இருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் வரும் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் மாநில சட்டசபையில் பொது சிவில் சட்டம் நிறைவேறியது. இதனால் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் திகழ்கிறது. அனைத்து மதங்களுக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என பாஜக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, வருகின்ற 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, உதகமண்டலத்தில் மண் சரிந்து 6 தொழிலாளர்கள் பலியான விவகாரத்தில் பலியான குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் நிதி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகிற பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் தேமுதிக கூட்டணி நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் இயற்கை எரிவாயு துறையில் ரூ 5.5 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் 1.66 கோடி பேர் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் வெளியாகியுள்ளது. அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாத 1000 ஆசிரியர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு தேர்வுத்துறை பரிந்துரை செய்துள்ளது. ஸோ அதுக்கடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ICC டெஸ்ட் பவுலர் தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜாஸ்பிரித் பும்ரா. ஸோ அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 160 அதிகரித்து ரூ 46,800 விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலை பொறுத்தவரை 1 கிராம் ரூ 76 விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட் இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.